स्टूडेंट्स सो इत टापिक नम्बर पाकपोना सिक्निफिकेंट फिगर्स इतवर एरर्स पी पाता सिक्निफिकेंट फिगर्स अब पाको सिक्निफिकेंट फिगर्सन इतना यूस्फुल डिजिट उण यूस्फुल डिजिट्स सटन अनसटन इार एक्सापल सिक्स पॉइंट सिक्स सेवन टेन टू द माइनस इलेवन यारोड़े वैल्यू ग्राविटेशन कॉन्स्टेंटो वैल्यू सिक्स पॉइंट सिक्स सेवन टेन टू द माइनस इलेवन इक्स सिक्सको अंत सिक्स अंड सिक्स वो रिलेबल ऐसा और इंटीजर और डेसिमल अब रिलेबल आना अगर पिना वह डिजिट्स वो अनसर्टेन आना नम्बर अट्टन अनसर्टन सिक्स पॉइंट सिक्स एक्को सिक्स पॉइंट सिक्स सेवन सेवन एड़को सर्टेन प्लस अनसर्टेन डिजिटा एड़क्रे वो सिक्निफिकेंट फिगर्स अब इतना नम्बर डेफिनेशन चाहिए ओके सम एक्सापल्स रूल्स अंड रेगुलेशन रूल्स अब पाको फर्स्ट नम्बर पाता அது ரூல்ஸ் பார்த்தோம்னா என்னென்னா ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் ஆல் நான் ஜீரோ இப்போ ஃபஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நம்ம டுவெண்ட்டி எயிட்டில் இருக்குது அந்த டுவெண்ட்டி எயிட்டில் டேபிள் ஒன் பாயிண்ட் நைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா மீனிங் என்ன நான் ஜீரோன்னு என்ன இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் இல்லை ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டு ஓகே இல்லை ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் இல்லை சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஒன் ஸோ இந்த மாதிரி ஜீரோவை தவிர அதர் தேன் ஜீரோ ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ்னால் ஜீரோவை தவிர எல்லா டிஜிட்ஸும் சிக்னிஃபிகண்ட் அப்போ ஜீரோவை தவிர ஒரு நம்பரில் வேறு நம்பர்ஸ் வந்ததுன்னா எக்ஸப்ட் ஜீரோ மற்ற நம்பர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணணும்னு அர்த்தம் இது ஜஸ்ட் கவுண்ட் த டிஜிட்ஸ்னு அர்த்தம் அப்போ சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா கவுண்ட் பண்ணுறது அப்போ ஜீரோவை தவிர மற்ற எல்லா டிஜிட்ஸும் என்னது சிக்னிஃபிகண்ட் ஸோ ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸாக சிக்னிஃபிகண்ட் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு ஒன் த்ரீ ஃபோர் டூ ஒன் ஃபோர் ஒன் த்ரீ ஃபோர் டூ அது கொடுத்துருக்கு அப்போ எத்தனை டிஜிட் இருக்குது பாருங்கள் ஒன் த்ரீ ஃபோர் டூ நாலு அது ஃபோருங்கிறது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ஓகேங்களா அடுத்து இது பார்த்தோம்னா ஆல் ஜீரோஸ் பிட்வீன் டூ நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் இப்போ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லுங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ்னா ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் அப்போ ஃபோர் இருக்குது ஃபைவ் இருக்குது அப்போ ரெண்டு நான் ஜீரோ டிஜிட்டு கடையில் ஜீரோஸ் வருது ரெண்டு நான் ஜீரோ டிஜிட் கடையில் ஜீரோஸ் வருது ஸோ ஆல் ஜீரோஸ் பிட்வீன் டூ நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் இங்கே பார்த்தோன்னா டூ தௌசண்ட் எயிட்டுன்னு கொடுத்துருக்காங்க புக்கில் டூவும் எயிட்டும் உருப்படியான டிஜிட்டு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ஏன்னா அதர் தான் ஜீரோ வந்து நான் ஜீரோ கூட சிக்னிஃபிகண்ட் சொல்லிட்டோம் அப்போ டூ எயிட்டும் சிக்னிஃபிகண்ட் டூ எயிட்டும் சிக்னிஃபிகண்ட் அப்போ இன் பிட்வீன் டூ எயிட்டு கடையில் ஜீரோ வருதா அப்போ அது என்னது சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா என்ன பண்ணணும் சிக்னிஃபிகண்ட்னா கவுண்ட் பண்ணணும் யூ ஜஸ்ட் கவுண்ட் த டிஜிட்ஸ் பாருங்கள் டூ ஒரு சிக்னிஃபிகண்ட் இன் பிட்வீன் டூ நான் ஜீரோ டூக்கு எயிட்டு கடையில் ரெண்டு ஜீரோ வருது அப்போ அதுவும் சிக்னிஃபிகண்ட் அப்போ டூ ரெண்டு ஜீரோ எட்டு அப்போ நாலுங்கிறது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ஃபோருங்கிறது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் சரி இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்க தேர்டு ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் த நான் ஜீரோ டிஜிட் பட் லெஃப்ட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட் ஆர் சிக்னிஃபிகண்ட் அதாவது இப்போ வந்து ஒரு இது நம்பர் கொடுக்குறாங்க தேர்ட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்கு அது தேர்ட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்டு அது நான் ஜீரோ டிஜிட்டுக்கு ரைட்டில் அது நான் ஜீரோ டிஜிட்னா செவன் செவனுக்கு ரைட்டில் உள்ள ஜீரோவும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட்டில் உள்ள ஜீரோவும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட்டில் உள்ள ஜீரோ இது அந்த தேர்ட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் உள்ள லாஸ்ட்டு டூ ஜீரோ வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட்டில் உள்ள ஜீரோ ரைட் ஆஃப் த நான் ஜீரோன்னு என்ன செவன் ரைட் ஆஃப் த நான் ஜீரோனா செவன் அப்போ ரைட் ஆஃப் த நான் ஜீரோனா செவன் லெஃப்ட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட் அப்போ அந்த செவன் ஹண்ட்ரடுன்னு முடியுது இல்லைங்களா கடைசி தேர்ட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த செவன் ஹண்ட்ரட்ல வர ரெண்டு ஜீரோ சிக்னிஃபிகண்ட் அப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஏன்னா சிக்னிஃபிகண்ட் அப்படிங்களா சரி இப்போ அப்போ எவ்வளோ கவுண்ட் பண்ணுவீங்க ஃபைவ் சிக்னிஃபிகன்ஸ் என்ன ஃபைவ் சரி அடுத்து த நம்பர்ஸ் வித்தவுட் எ டெசிமல் பாயிண்ட் அப்படின்னா ஃபுல் இன்டீஜர்னு அர்த்தம் நம்பர்ஸ் வித்தவுட் எ டெசிமல் பாயிண்ட்னா டெசிமல் பாயிண்ட்டே இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா மீனிங் என்ன டெசிமல் பாயிண்ட்டே இல்லைன்னா ஃபுல்லாக இன்டீஜர் நம்பர்னு அர்த்தம் ஓகே பியூர் இன்டீஜர் நம்பர் அப்போ இந்த நம்பர் வித்தவுட் எ டெசிமல் பாயிண்ட் த டெர்மினல் ஆர் ட்ரெய்லிங் ஜீரோஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட் அது இப்போ வந்து த்ரீ தௌசண்ட் இருக்குது இப்போ இதில் டெசிமல் பாயிண்ட் இல்லை த்ரீக்கு பின்னாடி எத்தனை ஜீரோ இருக்குது மூணு ஜீரோ இது பேர் ட்ரெய்லிங் ஜீரோ ட்ரெய்லிங் ஜீரோனா ஜீரோக்கு அப்புறம் எந்த நம்பரும் வரக்கூடாது அதுக்கு பேர் தான் ட்ரெய்லிங் ஜீரோன்னு பேர் கட்ட கடைசியில் உள்ளதுக்கு பேர் ட்ரெய்லிங் ஜீரோ அப்போ ஜீரோஸ் கடைசியாக இருந்து அதுக்கப்புறம் நம்பர் வரலைன்னா அதுக்கு பேர் ட்ரெய்லிங் ஜீரோ இப்போ த்ரீ தௌசண்ட் இன்டீஜர் இருக்குது டெசிமல் இல்லாமல் டெசிமல் பாயிண்ட் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் இல்லை ஆனால் த்ரீ தௌசண்ட் இருக்குது இப்போ த்ரீ மட்டும் தான் சிக்னிஃபிகண்ட் அந்த மூணு ஜீரோ நாட் சிக்னிஃபிகண்ட்றாங்க அப்போ த்ரீன்னா என்ன ஒன்று வந்துடும் இங்கே என்ன கொடுக்குறாங்க பாரு தேர்ட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க
ஆனால் இன்பிட்வீன் டூ நான் ஜீரோ ஒரு ஜீரோ வந்தால் சிக்னிஃபிகன்ட்னு சொல்லிட்டோம். அப்போ 307 அந்த ஜீரோ வர்றது, 307 வருது இல்லைங்களா, 3-க்கும் 7-க்கும் இடையில் ஒரு ஜீரோ வந்து சிக்னிஃபிகன்ட் கவுண்ட் பண்ணிக்கணும். ஆனால் 7-க்கு பின்னாடி வருது வித்தவுட் டெசிமல் பாயிண்ட், டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் 7-க்கு பின்னாடி ஜீரோ வருது, அதை கவுண்ட் பண்ணணுமா, பண்ணக்கூடாது. அப்போ நாட் சிக்னிஃபிகன்ட்னா கவுண்ட் பண்ணக்கூடாது, சிக்னிஃபிகன்ட்னா கவுண்ட் பண்ணணும். இப்போ 30,700 இருக்குது, இதில் 3 வந்து 7 வந்து சிக்னிஃபிகன்ட், இன்பிட்வீன் 307 ஒரு ஜீரோ வருது, அது சிக்னிஃபிகன்ட். அப்போ 3 வரும், ஆனால் 7-க்கு பின்னாடி 2 ஜீரோ வருது, அது இட் இஸ் நாட் சிக்னிஃபிகன்ட். ஏன்னா டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் ட்ரெய்லிங் ஜீரோ, ஒரு இன்டீஜரில் கடைசி ஜீரோஸ் வந்ததுன்னா அது நாட் சிக்னிஃபிகன்ட். ஓகேங்களா, சரி. அடுத்து ரூல்ஸு, இப்போ ஆல் ஜீரோஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட் இஃப் தே கம் ஃப்ரம் மெஷர்மெண்ட், ஆல் ஜீரோஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட் இஃப் தே கம் ஃப்ரம் மெஷர்மெண்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர்னு இருக்குது, 3 அது 30,700 மீட்டர்னு சொல்கிறாங்க. அதே 30,700 மீட்டர் வந்தால் மெஷர்மெண்ட்டோடு வந்தால் என்ன சொல்கிறாங்க, அது வந்து சிக்னிஃபிகன்ட்டுங்கிறாங்க. 30,700 மீட்டர் வந்ததுன்னா ஒரு யூனிட்டோடு வந்ததுன்னா அது வந்து சிக்னிஃபிகன்ட், அப்போ ஜீரோ கவுண்ட் பண்ணுங்கிறாங்க. இப்போ எவ்வளோ சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ் வரும், 3-1, 0-1, 7-1, அந்த 2 ஜீரோ சிக்னிஃபிகன்ட், அப்போ அது 5ங்கிறது சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ். ஓகே, அடுத்து இப்போ நம்பர் இஸ் லெஸ் தேன் 1, த ஜீரோ ஆன் த ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட், த நம்பர் இஸ் லெஸ் தேன் 1, ஓகே, த ஜீரோ ஆன் த ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட் பட் லெஃப்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு நான் ஜீரோ டிஜிட் ஆர் நாட் சிக்னிஃபிகன்ட். அதாவது த நம்பர் இஸ் லெஸ் தேன் 1, லெஸ் தேன் 1 என்ன, இப்போ 0.0056 வச்சுக்கோங்க, 0.0056 லெஸ் தேன் 1. அப்போ லெஸ் தேன் 1 வந்தேன்னா இப்போ அந்த கண்டிஷன் பாருங்கள், த ஜீரோ ஆன் த ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட், டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட்டில், டெசிமல் பாயிண்ட் ரைட்னா இப்போ 0.0 ஆரம்பிக்கும் இல்லைங்களா, 0.05, 0.06 அந்த ஜீரோ, அப்போ ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட் ஓகே லெஸ் தேன் 1 இருக்கணும். அப்படின்னா 0.0 ஆரம்பிக்கணும், என்ன ஆரம்பிக்கணும், 0.0 ஆரம்பிக்கணும், லெஸ் தேன் 1னா 0.0 ஆரம்பிக்கணும், 0.0 வரணும், ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட்னா 0.0 டெசிமல் பாயிண்ட், லெஃப்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு நான் ஜீரோ டிஜிட் ஆர் நாட் சிக்னிஃபிகன்ட், ஃபஸ்ட்டு நான் ஜீரோ டிஜிட். இப்போ 0.07 வருது, அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம், டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரைட்டில் வருது, நான் ஜீரோவுக்கு லெஃப்டில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நான் ஜீரோ இந்த 7-க்கு லெஃப்டில் இருக்குது. அப்போ 0.07 அப்படின்னு வந்ததுன்னா அந்த புக்கில் ஒன்று எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்ன எக்ஸாம்பிள் கொடுக்காம பாருங்க, அது 0.00345 கொடுத்துருக்காங்க. இப்போ 0.00345 அப்படின்னா அந்த பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 2 ஜீரோ வருது, 3ங்கிற நான் ஜீரோவுக்கு முன்னாடி ஜீரோ வருது, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து ரைட் ஹேண்ட் சைட் 2 ஜீரோ வருது, 3க்கு நான் ஜீரோ, நான் ஜீரோங்கிறது 3, அந்த 3 ஃபஸ்ட் நான் ஜீரோங்கிறது 3, அந்த 3க்கு முன்னாடி ஜீரோஸ் வருது, இந்த ஜீரோஸ்க்கு நாட் சிக்னிஃபிகன்ட் அப்படின்னா அதை கவுண்ட் பண்ணக்கூடாது. அப்போ 0.00345 எவ்வளோ தான் கவுண்ட் பண்ணோம், 3 டிஜிட் தான், 3-4-5 மட்டும் தான் சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ், அதனால் 3 போட்டிருக்காங்க. அப்போ பாயிண்ட்டு டெசிமல் பாயிண்ட்டுக்கு பின்னாடி வர்றதும் அந்த ஃபஸ்ட் நான் ஜீரோக்கு முன்னாடி வர்றதும் என்ன இல்லை, நாட் சிக்னிஃபிகன்ட், அப்போ கவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, சரி. அடுத்து ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட் அண்ட் டு த ரைட் ஆஃப் த நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட், ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட், டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட்டில் இருக்குது, ஆனால் டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட்டில் 2 ஜீரோ இருக்குது, ஆனால் வேறு இந்த நான் ஜீரோ டிஜிட்டும் வரல, நான் ஜீரோ டிஜிட்டுக்கு முன்னாடி ஜீரோ வந்தால் அது சிக்னிஃபிகன்ட் இல்லை, ஆனால் அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஜீரோ தான் டிஜிட்டே. இப்போ இந்த ஜீரோ சிக்னிஃபிகன்னா சிக்னிஃபிகன்ட், இப்போ 40.00 அந்த 40 வர ஜீரோவும் சிக்னிஃபிகன்ட், அந்த 40.00 வருது இல்லை அதுவும் சிக்னிஃபிகன்ட். ஏன்னா பைசையெல்லாம் சொல்கிறோம், ரூபி பைசேன்னு சொன்னோம்னா பைசை எழுதும்போது அந்த பாயிண்ட் எழுதுவோம் பேங்க்கில், இதில் பார்க்கும்போது பைசே அப்படிங்கும்போது பாயிண்ட் வைப்போம். அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு என்ன இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஜீரோக்கு மதிப்பு இருக்குது, புரியுதுங்களா. ஸோ அதனால் இந்த 40.00 ஹேஸ் 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸுங்கிறாங்க. ஏன், ரைட் ஆஃப் த ரிசல்ட் பாயிண்ட் ஜீரோ மட்டும்தான் இருக்குது, அதுதான் ஜீரோ, டிஜிட்ஸ் வேறு எதுவும் இல்லை. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜீரோலாம் வேறு எந்த நம்பரும் நான் ஜீரோ வரல, ஜீரோ மட்டும் வருதுன்னா அது சிக்னிஃபிகன்ட், அப்போ கவுண்ட் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ வருவாங்க 40, அதுவும் சிக்னிஃபிகன்ட். ஓகே, அப்போ அந்த வெறும் 0.0 வந்தால் தான் அது நாட் சிக்னிஃபிகன்ட், இது 40.0 தான் வருது. ஓகே, அப்போ கிரேட்டர் தேன் 1, கிரேட்டர் தேன் 1ங்கும் போது என்ன, 40ங்கிறது கிரேட்டர் தேன் 1 தானே, அதனால் அது சிக்னிஃபிகன்ட். அப்போ 40.00 ஹஸ் 4 சிக்னிஃபிகன்ஸ். நீங்கள் கேட்கலாம், சார் 0.00 ஜீரோ வந்து சிக்னிஃபிகன்ட் இல்லைன்றீங்க, ஆனால் 40.00 இந்த 40 உள்ள ஜீரோ சிக்னிஃபிகன்ட்றீங்க, 0.0 லெஸ் தேன் 1 அதனால் நாட் சிக்னிஃபிகன்ட் அந்த ஜீரோ. ஆனால் 40.0 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கிரேட்டர் தேன் 1, அதனால் அந்த 40.0 வர்ற 40 வர ஜீரோ வந்து சிக்னிஃபிகன்ட், அதனால தான் 4-1-0-1-00 4 சிக்னிஃபிகன்ட் கவுண்ட் பண்ணுவாங்க. அடுத்து நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ்டு.
number of serial figures does not depend on the system of units used. Okay, அது system of units அது கண்டுக்காது அப்படிங்கிறாங்க. system of units அது வந்து நம்ம கண்டுக்காது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? சே ரைட். அடுத்து இப்போ கீழே சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருங்க. அது ஏதாவது டவுட்ஸ் இருந்தாங்கன்னா டீச்மெண்ட் ஆப்பில் கேட்டுப்போங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு அது ரவுண்டிங் ஆஃப் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.